அப்போ வந்து ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிரும் சோ வந்து நான் 200 கிராம் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நாட்டங்கா பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் மாங்காய் பச்சடி மாதிரி ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் அதை விட இது டிஃபரண்டா இருக்கும் இது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம் ஒன்னு வந்து தோலோட பண்ணலாம் தோலோட பண்ணும்போது கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு தோலை எடுத்துட்டு தான் வந்து மேல் தோலை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்து நீக்கிட்டு அந்த வெள்ளை வெள்ளையா ஒரு தோல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சோளையை மட்டும் போட்டு இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ நாங்க எப்படி என்னென்ன சாமான எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்றது அப்படின்னு இப்போ நாம ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல கடாயை வச்சிட்டேன் அதுல வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊற்றலாம் நல்லா வந்து 2 குழி கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டியால 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் இதுக்கு என்னென்ன தேவை அப்படினா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு 2 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி பீஸ் பீஸா அந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்து இருந்தாலும் பரவாயில்லை தான் இல்ல ஃபுல்லாவே பச்சையா இருந்தாலும் ஓகே தான் பழுத்து இருந்தாலும் ஓகே தான் அதுக்கு அப்புறம் வந்து வறுத்துக்கிறதுக்கு வந்து வரமிளகாய் வச்சிருக்கேன் இது ரொம்ப நீள நீளமா இருக்கு அப்படிங்கறதனால ரெண்டு ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன் இதுவுமே வந்து ஒரு 3 மிளகாய் ஒரு ரொம்ப நீளமா இருக்குது 3 மிளகாய் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு 4 மிளகாய் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 1/2 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு धनिया வச்சிருக்கேன் அதே அளவுக்கு கடலை பருப்பு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்ல வந்து நல்ல கலர்ஃபுல்லான வெல்லமா எடுத்துக்கோங்க டார்க்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கலரா இருக்கும் அப்படிங்கறதனால அந்த மாதிரி வெல்லமா எடுத்து நல்ல வந்து செத்தி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து நார்த்தங்காயிலே ஒரு புளிப்பு இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் மேல் வந்து புளி விட்டாதான் புளியோட புளிப்பு இருக்கும்போது தான் என்னதான் நம்ம வந்து மேல தோலை எடுத்துட்டு பண்ணா கூட அந்த சுளையில வந்து எங்கேயோ லேசா மைனூட்டான ஒரு கசப்பு இருக்கிற மாதிரி தெரியும் நார்த்தங்காய் பச்சடியில மட்டும்தான் அது தெரியும் உங்களுக்கு வந்து லேசா ஒரு கசப்பு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த லேசான கசப்பு இருக்கும்போது தான் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிக காஃபி டீ குடிக்கிறோம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி நார்த்தங்காய் பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது நிறைய பேர் பித்தத்தினால அடிக்கடி தலை சுத்தம் வாந்தி எடுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மோர் ஜாதகத்துக்கு ரைத்து ஜாதகத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால மேல் புளிப்புக்கு வந்து கொஞ்சம் புளி இருக்கணும் இந்த நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் நல்ல அதாவது எப்படி கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 பெருசாக அதாவது இந்த அளவுக்கு பெரிய நார்த்தங்காயாக ஒரு 4 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் லேசாக பழுக்கிற ஸ்டேஜில் உள்ள நார்த்தங்காயாக எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் புளிப்பு இல்லாமல் மீடியமான ஒரு ஸ்வீட்டில் இருக்கிற நார்த்தங்காய் இப்போது இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு அப்படின்னா அடுப்பு வந்து நம்ம ஃபுல்லாகவே சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதுக்கு வாசனைக்கு தேவையான அளவு நல்ல வந்து பெருங்காய பொடி போட்டுக்கோங்க நம்ம இந்த கறிப்பொடி மாதிரி இப்போ இதை வறுக்க போகிறோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வறுத்துதான் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இப்போ கட்டி பெருங்காயம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால பவுடர் பெருங்காயத்தையே போட்டுட்டேன் இதில் நம்ம அதில் போட்டு வறுத்தா கூட இதில் தாளிச்சு கொட்டும்போது கொஞ்சம் பவுடரும் போடணும் இப்போது நல்லா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுடலாம் அடுத்தது மேலாக இந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம் பச்சை மிளகாயை போட்ட உடனே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் பச்சை மிளகாயை போட்டுட்டு லேசாக கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெடிக்காது எப்பவுமே நம்ம இந்த மாதிரி நிறைய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கும் போது இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா மிளகாய் வந்து வெடிக்காது இப்போ இது மேல இந்த எடுத்து வச்சிருக்க நார்த்தங்காயில விதையே இல்லாம எடுத்துங்க அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க இல்லைன்னா கசக்கும் நீங்க நறுக்கி எடுக்கும் போதே அதுல சாறு நிறைய வரும் இந்த சாறை வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும் சேர்த்து இதுல விட்டுடுங்க தண்ணியே விடக்கூடாது இப்போ அது உங்களுக்கு வெந்துருது அப்படின்னா நல்லா வந்து எல்லாம் மேஷ் ஆகிடும் இப்போ நாம இந்த கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளியை இதில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நான் வந்து இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு பாதி அளவுக்கு போட்டுருவேன் கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே தேவைப்படும் போட்டுடலாம்
சில பேர் வந்து உப்பு ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் உப்பு வந்து கொஞ்சம் துடிக்க இருந்தால் தான் இந்த புளிப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து மேலே வந்து கொதிச்சு கொதிச்சு வாரி அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரிக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காய வாசனை, இந்த பச்சை மிளகாயோட வாசனை இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வந்து நம்ம சின்ன கடாயி இந்த பக்கம் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த பக்கம் இது வந்து கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டவுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் இந்த மிளகாயை வந்து வறுத்துக்கலாம். இந்த மிளகாயை வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாயை தாளித்து கொட்டினோம் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் மிளகாயெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அதனால் நான் அதில் தாளிக்கல, பச்சை மிளகாய் மட்டும் தான் தாளித்து கொட்டியிருக்கேன். கருக்காமல் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த கடலைப்பருப்பையும் வறுத்துக்கலாம். இங்கே இருக்கட்டும், அது கொஞ்சம் வறுந்து முடிகிற ஸ்டேஜில் வரும்போது இந்த தனியாவையும் அதிலே சேர்த்து வறுத்துடலாம். தனியா வந்து தனியாக வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப பாண்டிலி சூடாகிடுது அப்படின்னா நமக்கு வந்து அது கருத்து போயிடும். அப்படிங்கிறதுனால இது முக்கால் வாசி வறுபடும்போது நம்ம அதோட சேர்த்து அதையுமே வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்தாச்சு, தனியாவையும் கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு. கட்டி பெருங்காயம் இருக்குது அப்படின்னா இதோட கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தாளித்து போடும்போது பவுடரும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே பவுடர் பெருங்காயத்தை கூட நம்ம தாளித்து போட்டு கூட போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முட்டி வலி, கை இரண்டு முட்டி வலி, அப்புறம் இந்த ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு வலி இருக்கும். ஷோல்டர் வலி ஏன்னா எலும்பு தேய்மானம், ஜவ்வு வந்து விட்டு போயிடுத்து, ஜவ்வு பிஞ்சிடுது, இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயினாக ரெண்டு கால் முட்டி, இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட் முட்டிலையும் இருக்க ஜவ்வு வந்து எலும்பு தேய்மானம் இருந்தாலும் பிஞ்சு போனாலும் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வலி வந்து இருக்க தான் செய்யும். இது வந்து ரொம்ப தொடர்ந்து இதுக்கு மெடிசன் எடுத்துப்போம், வலி மாத்திரைகள் எடுப்போம். வலி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து கிட்னி வந்து பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாத்திரைகளை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்காக போட்டுக்காமல் இருக்க முடியாது. அதுக்காக கொடுக்குற ஜெல்லை தடவிக்காமல் இருக்க முடியாது, ஊசி போட்டுக்காமல் இருக்கவும் முடியாது. ரெகுலர் இல்லாமல் ஏதோ ஒன்று விட்டு ஒரு நாள் மாத்திரை போட்டுட்டு ஜெல்லு மட்டும் தடவிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதை குறைச்சிட்டு அதே சமயத்தில் நம்ம நார்மலான நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், 1 மாதம் அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நார்த்தங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல நார்த்தங்காய் வந்து நான் இந்த சைஸ் பெரிய நார்த்தங்காய் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த நார்த்தங்காய் வந்து தோலோடு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, பட் இன்றைக்கி நான் வந்து தோல் எடுத்துகிட்டு பச்சடி பண்ணுறதுனால இந்த சுளையெல்லாம் எடுத்து பச்சடி பண்ணிடலாம். இப்போ இந்த தோல் இருக்கு இல்லையா, இந்த மேல் தோலை எடுத்து நல்லா வந்து இந்த மேல் தோலை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி முட்டி இருக்கு இல்லையா, இந்த முட்டியில் நல்லா இப்படி தேய்க்கணும். அதாவது இப்படி கை வச்சுக்கணும், யாராவது நமக்கு தேய்க்கணும். வலி எந்த முட்டியிலலாம் இருக்குது, நமக்கு கால் முட்டி அப்படின்னா நம்ம ஒரு சேரில் உட்காந்துட்டு நாமளே ஒரு நாளைக்கு 2 தோல் மேனிக்கு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்படியே தூக்கி கடாசாமல் இந்த மாதிரி முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து தேய்ச்சி பாருங்கள். தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி வந்து இதுதான் முக்கியமான விஷயம், உள்ளே இருக்கிற சுளையோட மேலே இருக்கிற தோலுக்கு வந்து அவ்வளோ வேல்யூவாக இருக்குது. அதனால் கை கால் முட்டி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக சீக்கிரமாக சரியாயிடும். நான் இது வந்து அவியை பார்க்க நாளைக்கு தேய்க்கிறதுக்காக தான் வந்து ஒரு 4-5 தோல் இன்றைக்கி 4 நார்த்தங்காய் எடுத்தேன். பட் அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 4 அவருக்கு தேய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மறுபடியும் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெளியில் பொங்கி வந்துடும். இப்போது இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது, வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் பழம் வந்து நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டான நார்த்தங்காய் ஒரு பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும். பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும்.
காயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பழுக்க வச்சிட்டீங்க, அப்படியே வச்சிட்டிங்கன்னா கூட பழுத்துடும். கொஞ்சம் லேசாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது பண்ணோன்னா நல்லா இருக்கும். இப்போது திரும்பவும் வந்து மூடிடலாம். நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு, இது வந்து 15 நிமிஷம் இல்லைனால 20 நிமிஷம் கூட தாராளமாக நல்லா கொதிக்கலாம். கெட்டியாக ஆகிற அளவுக்கு வரணும். மாங்காய் பச்சடி பதத்துக்கு நல்ல கெட்டியாக ஸ்பூனால் வழிக்கிற அளவுக்கு வரணும். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இதையும் நான் வந்து அரைச்சி பவுடர், அதாவது தண்ணி விட்டு அரைக்க போகிறதுல பவுடர் பண்ணிக்க போகிறேன். பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் இப்போ நமக்கு நல்ல ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட நல்லாவே வந்து 15 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டியாகிடுது பாருங்கள். மறுபடி தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா வந்து அந்த சுளையெல்லாம், ஆமாம் அந்த சுளையெல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம கொஞ்சம் நான் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பழமாக கிடைக்கல, பட் காய் தான் கிடைச்சிது. நான் வந்து நேற்றுக்கு பறிச்சுன்னு வந்துட்டு அதை அப்படியே வச்சுட்டேன், பையோடு வச்சுட்டேன். இதே கொஞ்சம் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா பழமாக இருக்குங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை அப்பப்போ கலரி கலரி விடணும், இல்லைனா வந்து அடியில் வந்து சுளையெல்லாம் வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்சு போயிடும். அதனால் 20-15 நிமிஷம் கொதிக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி கலரி விடணும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம். தாராளமாக உங்களுக்கு வெள்ளம் வந்து மாங்காய் பச்சடியில் எப்படி ஒரு ஸ்வீட் இருக்கணுமோ அந்தளவுக்கு வெள்ளம் இருக்கணும். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த வெள்ளத்தை போட்டுடுறேன். நீங்கள் வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கூட வந்து இது தாராளமாக கொதிக்கலாம். வெள்ளத்தை போட்டுட்டு உடனே நிறுத்திடாதீங்க. வெள்ளத்தை போட்டு உடனே நிறுத்திட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். பட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெள்ளம் கரைஞ்சி கரைஞ்சி நல்லா கொதிக்கும் போது ஒரு பாகு மாதிரி அதுலேயே வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மிலேயே வச்சு கூட நம்ம நல்லா வந்து கலக்கி கலக்கி விடலாம். வெள்ளம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே தெரிக்க ஆரம்பிக்கும். நம்ம பொறுமையாக கலரி விட்டால் தான் அந்த வெள்ளம் கரைஞ்சி நல்லா வந்து ஒரு பாகு மாதிரி உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கிறதுனால நல்ல கலராகவும் இருக்குது. வெள்ளம் வந்து நல்ல டார்க்கான வெள்ளமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் வந்து சூப்பராக ஒரு மாதிரி டார்க்கான கலராக இருக்கும். ஒரு சில வெள்ளம் வந்து லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, இருக்கிறத போட்டுக்கலாம். ஆனால் வந்து இப்போ வாங்கி தான் போட போகிறோம் அப்படின்னா வாங்கும்போது இந்த மாதிரி டார்க்கான வெள்ளமாக வாங்கிடுங்க. வெள்ளம் வந்து ஃபுல்லாக நல்லா கரையட்டும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லா இப்படி பண்ணோன்னா கரைஞ்சிரும். நான் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து மண் இல்லை, நீங்கள் பாகு வெள்ளமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் பெருசாக வெள்ளமே மண் இருக்காது இதில் வெள்ளத்தில். நம்ம வந்து ஏற்கனவே 100 கிராம் வெள்ளம் போட்டிருக்கோம். பட் இப்போ ஸ்வீட் போருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் தேவைப்படுது. அதனால் மறுபடியும் வந்து நான் இன்னும் இதில் 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 கப் இல்லை 1¼ கப் அளவுக்கு போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து ஒரு 150 கிராம் இல்லை நீங்கள் அதிக ஸ்வீட் இருந்தால் பிடிக்கும்னா 200 கிராம் கூட தாராளமாக போட்டுக்கலாம். நான் மறுபடியும் வெள்ளம் போட்டிருக்கேன், உங்களுக்கு அதிகமே காமிச்சிடுறேன். ஏன்னா சில நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில பழமாக இருந்துடுது அப்படின்னா கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தி தேவைப்படாது. காயாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா வெள்ளமும் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக சுட்டு வாயில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எல்லா வெள்ளமும் கொதிச்சு எடுத்து பாருங்கள். நல்லா கொதிச்சு ஒரு பாக்கு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வந்து எப்படி ஒரு என்ன சொல்கிறது, மாங்காய் பச்சடி பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து வழந்து ஜெல் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து கொதிக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னா இவ்வளவும் நம்ம ஒரே நாளில் செலவு பண்ண போகிறதில்ல. இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பொடி வந்து இது கரெக்டாக இருக்கும். பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து வெர்னியும் சாப்பிட்லாம். நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் மெயினாக வந்து மோர் சாதம் இல்லை தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு சூப்பரான காம்பினேஷன் இது. நம்ம காயெல்லாம் நறுக்கி எல்லாம் செட் பண்ணி இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது வறுத்து கொதித்து பொடி பண்ணி வெள்ளம் போட்டு அதுக்கப்புறம் கொதித்து எல்லாம் சேர்த்து ஒரு 35 நிமிஷம் ஆகும். ஒரே ஒரு காய் தான் போடுறோம் அப்படின்னா வந்து நமக்கு சீக்கிரம் ஆகிடும். 4-5 போடுறோங்கிற போது அதுக்கு தகுந்த டைம் எடுத்து தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லாயிருக்கும். நார்மலான வந்து ஒரு என்ன சொல்கிறது, எவர்சோல் டப்பாவில் போடாதீங்க, பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறீங்க. நார்மலான டப்பாவில் போட்டால் கூட இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 மாதத்துக்கு நல்லாயிருக்கும்.
அதையே வந்து இதை நீங்கள் டப்பரவேர் டப்பாவில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் அப்படிங்கிற போது கெட்டு போகவே போகாது. டப்பரவேரில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதே மாதிரி நாத்தங்காய் பச்சடி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். அடுத்து வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நான் என்ன காமிக்கிறேன்னா மோர் மிளகா தான் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து மோர் மிளகா வாங்கி மோரில் போட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஏன் வந்து நம்ம காம்பை வந்து கட் பண்ணுறோன்னா ரொம்ப நீள நீளமாக இருந்ததுன்னா நம்ம வறுக்கும் போது, அதாவது எண்ணெய் விட்டு வறுக்கும் போது இல்லை எண்ணெயிலே வறுக்கும் போது ரொம்ப காம்பு நீளமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு திட்டமாக கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி காம்பு எடுத்ததுக்கப்புறமா மிளகால நடுவில் சின்னதாக ஒரு கீரல் வந்து போடணும். போட்டுட்டு எதில் மோர் மிளகா போட போகிறோமோ அந்த பக்கெட்டில் வந்து நம்ம அதை போட்டு வச்சுக்கணும். 2 கிலோ மிளகா வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா அலம்பிட்டு வடியை போட்டு காம்பெல்லாம் நறுக்கிட்டு ஒரு கத்தியால் இந்த மாதிரி சில் லேசாக கீறி கீறி போட்டுட்டோம். இதை வந்து ஒரு வாளியில் போட்டாச்சு. இதுக்கு வந்து 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் உப்பு போடும். நம்ம உப்பு அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா கூட அது என்ன ஆகும்னா காஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஓவர் உப்பாகும். அதாவது மிளகாயை பொறிக்கும் போது பருப்போம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நான் 200 கிராம் போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் 200 கிராம் போட்டிருக்கேன் கல் உப்பு. ஸோ இதை வந்து இப்போ நல்லா வந்து ஒரு கிராம் நமக்கு 1.5 லிட்டர், இது 1.5 லிட்டர் அளவுக்கு 700 கூட இருக்கும், இது 700 ml கூட இருக்கும். இந்த அளவுக்கு வந்து சாதாரணமாக 1 லிட்டர் அளவுக்கு தயிர் இருந்தால் போதும். நல்லா புளிப்பு தயிராக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மோராக விடுறத விட தயிராக விட்டோன்னா எப்படி இருந்தாலும் உப்பு கரைஞ்சி கரைஞ்சி அது வந்து இதுவாகிடும். இது எல்லாத்தையுமே இதில் ஃபுல்லாக விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இன்னொரு 2 தடவை குலுக்கணும். கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் இல்லை 1 லிட்டர் அளவுக்கு கூட தயிர் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் இதில் மீதியும் இருக்குது, இது போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி நமக்கு இந்த உப்பு கரைஞ்சிடுது அப்படின்னா இதெல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வந்து கொஞ்சம் நீர்க்க ஆகிடும். ஸோ இது அட்ஜஸ்ட் ஆகிடும். என்ன அப்படின்னா 4 நாளைக்கு இது ஊறணும். இப்போ வந்து இன்றைக்கி ராத்திரி போட்டிருக்கேன், நான் வந்து இப்போது சாயங்காலம் நறுக்கினேன். நறுக்கிட்டு வந்து அடுத்தது வந்து 6-7 மணி வாக்கில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுவோம், நைட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருவேன். திரும்ப நாளைக்கு காத்தால் எழுந்த உடனே வந்து குளிச்சுட்டு 1 தடவை நாளைக்கு காத்தால் இதை நல்லா குளிக்கி விடுவேன் 1-2 தடவை. அப்புறம் மத்தியானம் 1 தடவை குளிக்கி விடுவேன். திருப்பி நாளைக்கு சாயங்காலம் 1 தடவை குளிக்கி விடுவேன். இந்த மாதிரி தொடர்ந்து 4 நாளைக்கு இதை வந்து நல்லா குளிக்கி குளிக்கி விடணும். அந்த மாதிரி குளிக்கினாதான் இதோடைய அந்த பச்சை மிளகாயோடைய கலர் எல்லாமே மாறி இந்த தயிர் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்ல மிளகாய் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் ஆகிடும். வெள்ளையாக எடுத்து அப்படின்னா அதுக்கப்புறமா தான் எடுத்து 4 நாளைக்கு அப்புறம்தான் வந்து நம்ம கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா அரிசி வாங்குகிற சாக்கு இருக்கும் இல்லையா, ஒரு நைலான் சாக்கு மாதிரி சிமெண்ட் சாக்குலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாக்கு இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இதில் வந்து நம்ம வந்து காய வைக்கணும். அது காய வைக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ போன கிளிப்பிங்கில் மோர் மிளகா வந்து போட்டுறதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை வந்து போட்டு 4 நாள் ஆகிடுத்து. அதில் நன்னா ஊறுனதுக்கப்புறமா தான் 4வது நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெயிலில் வந்து அதை வந்து காய வைக்கணும். இப்போ நாங்கள் வந்து மாடிக்கு வந்து போகிறோம். போயிட்டு இப்போ நல்லா அந்த பக்கம் வெயில் இருக்கிறதுனால வாளியில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு மூடி வச்சிடணும். குளிச்சுட்டு தான் டெய்லி நம்ம வந்து கலரணும். இப்போ வெயிலில் வந்து இந்த மாதிரி சாக்கு இருக்கும் இல்லையா, அரிசி சாக்கு, அந்த மாதிரி சாக்கு எடுத்து நம்ம வந்து பிரித்து போட்டுட்டு மோரில் வந்து போட்டிருக்க அந்த மிளகாவை வந்து இப்போ இந்த மாதிரி ஊறினே கலர் மாறி இருக்குது பாருங்கள். மிளகாவுடைய அந்த க்ரீன் கலர் போய் வெளிர் கலரில் இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம நன்னா வந்து இந்த மோரில் அடிகான எல்லாத்தையும் படுற மாதிரி கலரிட்டு அப்படி தண்ணி அந்த மோர்த்து ஜலத்தெல்லாம் வடித்து அப்புறம் வந்து நம்ம பரவலாக வந்து சாக்கில் வந்து போடணும். இந்த மாதிரி நம்ம வெயிலில் இதை நல்லா காய வைக்கணும். திருப்பி நன்னா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த மோரில் தூக்கி போடணும். திருப்பி நன்னா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி மோரில் போட்டு காய வச்சு இதே மாதிரியே இந்த மோரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இது இழுக்கிற வரைக்கும் காஞ்சி திருப்பி இதில் போட்டு காஞ்சி திருப்பியும் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா வருஷாந்திரத்துக்கு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். மோர் மிளகா வந்து நம்ம தயிர் வாங்கி, நம்ம வீட்டில் மோர் இல்லை தயிர் வாங்கி போட முடியாது எங்களால் அந்தளவுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியை கரைச்சி இந்த மோருக்கு பதில் அதில் வந்து புளியும் விடலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா புளி விட்டோம்னா அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுக்கும் போது மிளகா வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் கலர். அதனால் சில பேர் வந்து புளி விடாமல் மோர் விட்டு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் புளியும் விடணும்னா விட்டுக்கலாம், இல்லை மோரும் விட்டுக்கலாம், அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இன்றைக்கி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் அகைன் நான் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.